இல்லை, மனுஷன் கட்டுப்பாட்டில் இப்போ எதுவும் இல்லை. எல்லாமே ஒரு ஆண்டவன் பாதத்தில் வச்சு தான் நடக்கணுங்கிற அளவுக்கு. கல்கி அவதாரம்னு சொல்கிறாங்களே, அப்படி ஏதாவது நடந்தால், அந்த மாதிரி ஏதாவது ஒரு அதிசயம் நடந்தா தான். அதிசயம் நடந்தால் நடக்கிறது அழிஞ்சுதான் நடக்கும். அழிஞ்சுதான் நடக்கும். சுத்தம் பண்ணித்தான் நடக்க முடியும். இதுலவோ இந்த இந்த கலையில் என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் அறுவடை காலம். இப்படி அறுவடை முடிஞ்சால் அதை காடு சுத்தம் பண்ணித்தான் பண்ணுவாங்க. அது இவ்வளவு அழுக்கு இவ்வளவு இது இருக்கிறது வெகு காலம் கிடக்கும். ஆற போடுவோம் காட்டை. எந்த வெள்ளாம் பண்ணாலே கொஞ்ச நாள் உழவோட்டு போட்டுருவோம். நாமளை காடு ஆறுட்டும்பாங்க. காடு ஆறி அது அப்புறம்தான் ஒரு நாற்றம் நடுவாங்க. அந்த மாதிரி உலகத்துக்குமே அது இந்த பாவம் செஞ்சு இத்தனை ஒரு இதாக இருக்கு. நல்லதே இல்லாத மாறினப்போ அந்த காலம் வெகு காலம் கிடக்கணும். வெகு காலத்தும் கிடந்து அப்புறம்தான் உனக்கு அந்த அதுக்கு ஒரு இது வரும். நாட்டில் அதுக்கு அப்புறம்தான் வரும். 2000 ஒரு 250 வருஷம் தான். ம், ஆமாம், 250 வருஷம் இருக்குன்னு சொல்லிடுறேன். அப்புறம் மழை அது இதுன்னு எல்லாமே ஒன்றும் இருக்காதாமா. இல்லை, இப்போ இவங்க எல்லாம் இந்த மாதிரியான சதியெல்லாம் பண்ணி மக்கள் எல்லாம் இதெல்லாம் 50-60 வருஷத்துல முடிஞ்சிடும். 50-60 வருஷத்துல பெரும்பாலும் ஒன்றுமே இருக்காது. மனுஷ இனம் எல்லாம் இருக்காது. உயிரினம் எங்கே இருக்க போகுது? உயிரினமே இருக்காதாமா. ஒரு 250 வருஷம் அப்படிங்கும்போது உயிரினம் தப்பிச்சு ரொம்ப வேகமாக பண்ணுறவங்க அப்புறம் ஏதோ ஒரு இதில் இருக்குல்ல. அதுல 250 வருஷம் அந்த உலகம் இருக்குமாம். அப்புறம் ஒன்றும் இல்லாமல் கூட 250 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த பூமியே இருக்காது. இந்த பூமி மாற்றம் அடைஞ்சு தண்ணி எப்படி வேணாலும் மாறலாம்ல. தண்ணியை மாறி அதனால எப்படியும் மாற்றம் அடையும். இந்த 5 பூதங்களுமே எப்படியெல்லாம் மாற்றி அமைப்பானோ ஆண்டவன் அவங்களுக்கு தான் வரும். ஆனால் அவங்கள இப்போ ஒன்று அழிச்சது வேணால் தேவர்களே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒவ்வொன்றே மாற்றுறது ஒரு அரக்கன் அழிக்கிறதுக்கு எத்தனையோ காலம் இருந்து அவனை அழிச்சு பண்ணி தான் வெயிட் பண்ணி தான் போகிற வரைக்கும் அவனோட அதுக்கான முடிவு எப்போ வருமோ அது வரைக்கும் தள்ளித்தான் இருந்துக்கிறாங்க. அவன் மரம் வாங்கி அவனை ஆடுற ஆட்டம் அத்தனை பண்ணுற அக்குறுமெல்லாம் பொறுத்து கடைசியில் அவனுக்கான நேரம் வரும்போது தான் நுழையிறேன். இந்த மாதிரி அந்த பூமிக்கான ஒரு நேரம் இருக்குது. இதில் இருக்கிற இதெல்லாம் இது மாறுற எல்லாம் நம்ம பார்வையில் பார்த்துட்டு போகணுன்ட்டு இருக்குது. நம்மளுக்கு அந்த ஒரு சூழ்நிலையாச்சும் ஆண்டவன் கொடுக்குறேன். சிந்திக்கிறக்காச்சு ஒரு நல்ல சூழ்நிலை இருந்தால் தான் இதையில் செஞ்சுக்கவே முடியும். யாரால் அங்கே இருக்கிறவங்களுக்கு யோசிக்கிறதுக்கு நேரம் இருக்குது. ஓடாங்க ஓடாங்க ஓடிக்கிட்டே இருக்க முடியும். நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவனை நல்லா பிடிச்சிக்கோணும். இறைவனை நமக்குள்ளே எவ்வளோ எவ்வளோ பிடிச்சி நிறுத்துகிறோமோ அவ்வளோதான் இந்த உடம்புல வந்து இறைவனை இந்த உடம்பு விட்டு பிரிஞ்சு அந்த ஆன்மா தூய்மை அடையும் போது இந்த எல்லாமே பிரிஞ்சு ஓடுறது தான். அதோட கலக்கும் போது அந்த ஆன்மா மட்டும் தூய்மை அடைஞ்சு நிறைவாக இருக்கிறது அவன் சாதாரண விஷயமே. ஆண்டவனை உணர்றதுனால நம்மளுக்குள்ளே நம்ம பாதிக்காது. நம்மளுக்குள்ளதான் உணர முடியும். இந்த சதையில் இருக்கிற வரைக்கும் தான் உணர முடியும். அதே வந்து நாம உணர்வுகளால உணர்ந்து 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 இந்த கிடைச்ச இந்த அருமையான வாய்ப்பை நல்லா கரைச்ச மாதிரி உடம்பையே கரைச்சு அதுக்கு அப்புறம் அதுக்கு என்ன பண்ண முடியுமோ. வெளியில வாய்ப்பே இல்லை. எல்லா விதமும் அவ்வளவுதான். எந்த விதத்துலேயுமே ஓப்பன் இல்லை. நாம் வழியே இல்லை. நான் எல்லா பக்கம் எத்தனை தடவை ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ணி பார்த்தாலும் ஒரு வாய்ப்பும் தெரியுது. இது மீண்டு வர்றதுக்கான பாதையே இல்லை. இல்லை இல்லை பாதை இல்லை. உலகத்துக்கே பாதை இல்லாத போது மனுஷனுக்கு மனுஷனுக்கு இல்லை. முடிவு நோக்கி வந்தாச்சு. அதனால தான் உலகம் பிரச்சனையோ இது 5 பூதங்களே மாறுது அப்படின்னா மனுஷனை அந்த அளவுக்கு பண்ண முடியாது. நம்மளை ஆண்டவனை நினச்சிக்கிறவங்களுக்கு இந்த பாதி குறை கொஞ்சம் இதுதான். அவங்களும் பட்டுத்தான் படாமலாம் முடியும். நாமளும் அப்புறம் எத்தனை மொத்த உலகத்துக்கே வரும்போது அப்புறம் யாரும் தப்பிச்சு யாருமே பாதிக்காமலாம் போக முடியாது. என்ன அது
பக்குவம் வந்துரு, போது எல்லாம் பார்த்தாச்சு அப்படிங்கிற ஒரு பக்குவம் வந்துரு. மனசுக்கு தெளிவு கொஞ்சம் கிடைச்சதுன்னா அது கொஞ்சம் அமைதி அடை, அவ்வளவுதான். அதெல்லாம் பற்றி புரிஞ்சுட்டா அப்புறம் கொஞ்சம் அமைதி அடைங்களோ, புரியாமல் இருந்தால் என்ன பண்ணுறது? புரியாது, இந்த உலகத்தில் இருக்கிற இன்ப துன்பத்துக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்தா எதுவும் புரியாது. வெளியில் வரோம் நடக்கிற விஷயம் எல்லாமே அது நீ முடிவு நோக்கி போயிட்டு இருக்குது. நீ காலகட்டம் வந்து நம்மளை உணர்ந்து நமக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஆண்டவன் கொடுத்துருக்குறான். அறிவு இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு என்னவோ ஆண்டவன் நம்மளுக்கு கருணை காட்டி இருக்கிற அந்த அறிவு நாம் முழுசாக பயன்படுத்துவோமாங்கிறது அது ஆண்டவன் துணங்கியிருக்கோம். ஆண்டவன் தான் துணங்கியிருக்கோம். அவன் அருளால் அவன் தாள் பணிந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அவனோட அருள் இல்லாம நம்ம அதை அந்த நம்மளால் அதை உள்ள போறக்கு அவனோட துணை இருந்து அவன் கூட்டிட்டு போனதான் உண்டு. அதுக்கு நம்மளுக்கு நாம தகுதிப்படுத்திக்கோ. நல்லது இருக்கு, இல்லாமல் இருக்காது. ஒரு காடு அழியும் போது அதுலேயும் நல்லதுலையும் இருக்குது. விளையாட்டம் சோட இருக்கிறதா இருந்தாலும் சா உசுரிலாம் போகிறதா இருந்தாலும் எல்லாம் அவனோட செயல் தான். அதுவும் நீங்க இறைவனோட அவதாரம் இல்லாம முடிவுக்கு வராத என்னமோ. முடிவு அதே இப்படிதான் சுத்தமா போயிரு, அவ்வளவுதான் முடிவு. அவன் முடிவுதான் எனக்கு. அதான் கிருஷ்ணர் வந்து ஆயுதமே எடுக்கலையே, ஆயுதமே எடுக்கல. ஆயுதம் இது கலிகாலத்துக்கு ஆயுதம் வேண்டியது இல்ல. அறிவுங்க அறிவுங்கிற ஆயுதத்தை கொடுத்துட்டான்ல, அதுலயே போய் அழிஞ்சுவாங்க. அதுலயே ஒண்ணுமில்லாம் போவாங்க போறது. இதுல அழிக்கிறக்க பெரிய இதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. தானாவே காலி, தானாவே அது ஒண்ணும் இல்லாம போயிடும். ஆமா, இதுக்குள்ள ஓடுறாங்களே சம்பாதிக்கணும். அது அவன் அவனோட அறிவு அவனோட பதிவுகளை ஓட்ட ஓட வைக்குது. பதிவுக்கு தான் அமைதி இல்லாம கவர்மெண்ட் வேலை வேணும். அவனால சும்மா இருக்க முடியாது. அவனோட பதிவு அவனை ஆட்டு விக்குது. அவனை புரியறக்க ஆரம்பிச்சு அவன் தான் இந்த உலகத்துல இருக்கிறத யோசிக்காம அவனோட பதிவு பதிவுதான் சொல்லி யாரே சொல்லி முத்தம் இல்லை. பாவ பதிவு அவனை உயிர் ஓக வரைக்கும் எந்த விதத்துல ஆட்டு விற்கணுமோ ஆட்டு விற்பான. அது அமைதி அடையிறது அவனோட முடிவு வந்தா தான் அமைதி அடையும். இன்னைக்கு அது ஓடி தெரியற மாதிரி இருக்கு சனங்க. அதுக்கும் ஒரு ஆண்டவனோட அருள்.